Hallelujah. சங்கீதங்களின் புத்தகம் 118வது சங்கீதம் 118வது சங்கீதம் வசனங்கள் 8 முதல் 18 முடிய 118 8 முதல் 18 முடிய மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்த பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினார். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஜெபம் பண்ணமா. பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியின் காலை ஆராதனையில் உம்முடைய ஜனத்தோடு சேர்ந்து உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வருட இறுதி நாட்களில் இருக்கிற எங்களோட பேசும்படி எங்களுக்கு நீ தெரிவித்து தந்த இந்த வார்த்தைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் முகத்தை பார்க்குறான்ப்பா, ஆனால் நீங்கள் எங்கள் மனசை பார்த்து எங்களோடு பேசுகிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன். எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் அறிஞ்சிருக்கிற கர்த்தாவே, எங்களோடு நீர் பேசுகிறாக. வந்த ஒருவர் கூட வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி நீர் எங்களோடு இடைவிடுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் நிறைய அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிட்டு மனுஷனை நம்புறத விட ஆண்டவன் மேலே பற்றுதலாக இருக்கிறது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் மேல பற்றுதலா இருக்கிறது நலம். எல்லா ஜாதிகளும் அவரை வளைஞ்சுக்கிறாங்களாம். தேனீக்களை போல அவர் என்ன செய்கிறார்களாம், வளைந்து கொள்கிறார். அவர் கீழே விழும்படி அவர் என்ன செய்யறாங்களாம், தள்ளினார்கள். ஆனா 13வது வசனத்தை சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். உதவி செய்தார், செய்தார். அவர் எனக்கு உதவி செய்ததுனால தான் நான் சாகாமல் பிழைச்சேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை இன்னைக்கு நான் விவரிக்கிறேன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் எனக்கு செஞ்ச உதவி. ஆமென். பிரபுக்கள் செஞ்ச உதவி இல்ல, யாரோ ஒரு மனுஷன் எனக்கு செஞ்ச உதவினால நான் பிழைக்கல. இன்னைக்கு நான் சாகாம பிழைச்சிருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் எனக்கு செய்த உதவி. தேவன் நம்முடைய நெருக்கடியில வெறுமனே நமக்கு உதவி மட்டும் செஞ்சுட்டு நம்மளை காப்பாற்றி விட்டதோடு நிக்க மாட்டார். அவருடைய காரியம் அதோட முடிவடைகிறது இல்லை. 22வது வசனத்தில் பாருங்க, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி சாகாம பிழைச்சிருக்கிற ஆளை பிழைச்சிரு அப்படின்னு சொன்னதோட நிக்காம நீ வாழ்ந்துரு மகனேன்னு சொல்லி அவனை உயர்த்தவும் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயர்வை தான் அந்த வசனங்கள் 20
ரெண்டிலிருந்து 23 வரைக்கும் வாசிக்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. எந்த இடத்துல வச்சா அந்த கல்லுக்கு ஒரு கன வருமோ அந்த இடத்துல வச்சு தேவன் ஒரு காரியத்தை கட்டுறார். ஆமென். எதை வச்சு எதையுமே கட்ட முடியாதுன்னு சொல்லி தள்ளி விட்டாங்களோ அதை வச்சுதான் எல்லாத்தையும் கட்டுறாரு. ஆமென். இது அந்த கல்லுக்கு உண்டான கனம், அந்த கல்லுக்கு உண்டான உயர்வு, தேவனால் உண்டான கனம், உயர்வு, உயர்வு. இப்ப இந்த கல்லு பிழைச்சிருக்கல, இது வாழ்ந்திருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற பொழுது நான் சாகாம பிழைச்சிருக்கிறேன். கர்த்தர் என்னை உயர்த்தும் பொழுது நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், உதவி செய்யறப்ப நான் பிழைக்கிறேன், என்னை உயர்த்துறப்ப வாழ்றேன். எஸ். எனக்கு உதவுனதும் கர்த்தர் தான், என்னை உயர்த்தினதும் கர்த்தர் தான். உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே உயர்த்தினதே. உமது காருண்யம் என்னை பெரியவளா உயரத்திலே நிறுத்தினதே. உமது காருண்யம் என்னை பெரியவளா உமது காருண்யம் என்னை பெரியவளா உயரத்திலே நிறுத்தியதே. உயரத்திலே நிறுத்தியதே. சோ நான் தாழ்வில் இருக்கிறப்ப எனக்கு உதவி செஞ்சு வெறுமன் என்னை பிழைக்க மட்டும் செஞ்சதோட நிக்க மாட்டாரு. அதுக்கு பிறகு என்னை எவ்வளவு உயர்த்தணுமோ அவ்வளவு உயர்த்தி என்னை வாழ்ந்திருக்க செய்கிறவர். ஆமென். உங்க நிலைமை இப்படியே இருந்துறாரு, தாழ்ந்த நிலைமையிலேயே பிழைச்சா போதாண்டவரே, பிழைச்சா போதாண்டவரே, பிழைச்சா போதாண்டவரே அப்படிங்கிற நிலைமையிலேயே உங்க ஓட்டம் முடியாது, நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். எஸ். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொல்லுங்க, வாழ்ந்து வாழ்ந்து. தேவனுடைய திருவுள சித்தமே என்ன வாழ வச்சு அழகு பார்க்கிறது. எஸ். நம்முடைய ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கிற ஆண்டவர். ஆமென். என்ன பிழைக்க வைக்கிற ஆண்டவர் மட்டும் இல்ல, என்ன வாழவும் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பிழைச்சது அவரால அப்படிங்கிற சாட்சி உங்களுக்கு உண்டுனா நீங்க வாழ்ந்திருக்க போவதும் அவரால. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எனக்கு ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற விதத்துல இவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தினதே. உமது காருண்யம் என்னை பெரியவனா உமது காருண்யம் என்னை பெரியவளா உயரத்திலே நிறுத்தியதே. ஆண்டவர் எனக்கு செய்கிற உதவி எப்படி என்னால நம்ப முடியாத ஒரு அற்புதமோ, அதே போல தேவன் எனக்கு தருகிற உயர்வுகளும் என்னால நம்ப முடியாத அற்புதம். அவர் உங்களுக்கு உதவி செஞ்சாலும் உங்களால நம்ப முடியாது, அவர் உங்களை உயர்த்தினாலும் உங்களால நம்ப முடியாது. உதவுனாலும் அப்படித்தான் உதவுவாரு, உயர்த்தினாலும் அப்படிதான் உயர்த்துவாரு. ஹல்லேலூயா. மனுஷன் எனக்கு செய்யற உதவியில பிழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. பிரபுக்களை நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். தேவன் நமக்கு செய்யற உதவி ஏன் அற்புதம்னா, நியாயாதிபதிகள் 14:14 சிம்சன் போட்ட விடுகதை பாருங்க. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. இது ஒரு அற்புதம் தானே? எஸ்.
சிங்கத்தோட வேலையே பட்சிக்கிறது. ஆனா அதுக்குள்ள இருந்து என்ன வருது? பட்சணம். தேனியோட வேலையே கொற்றது. ஆனா அந்த பலவான் இடத்துல இருந்து என்ன வருகிறது? மதுரம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்யறப்ப சில கல்லுல நார் உரிப்பார். எங்க உரிப்பாரு? கல்லுல நார் உரிப்பார். ஜாற்றிருந்து ஒரு உதவி வராதுன்னு நீங்க நினைச்சீங்களோ, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட உங்களுக்கு என்ன வரும்? உதவி வரும். எப்படி ஆண்டவரே இவன் எனக்கு இதை செஞ்சான்னா, அவன் செய்யலடா, நான் அவனை செய்ய வச்சேன்னு. சிலர் உங்களுக்காக மனசை திறக்காம இருக்கிறாங்கல்ல, தேவன் சொல்றாரு, ஓ சார்பா அவன் மனசை நான் திறக்க வைப்பேன். எது நடக்காதுன்னு நினைச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களோ, அந்த காரியம் நடக்க போகுது. ஆமென். நீங்க சொல்லுவீங்க, இது எப்படி ஆண்டவர் நடந்துச்சு? ஹல்லேலூயா. இந்த நாட்கள் எனக்குள்ள ஆண்டவர் ஒரு விதையை போட்டிருக்கிறார். அது செய்தியா வருதா என்னன்னு தெரியல. நம்மிடத்துல சில பலவான்கள் தோற்று போக போறாங்க. அந்த பலவானுக்கு எப்படி என்கிட்ட தோத்தேனே தெரியாது. அதே மாதிரி பலவீனனாகி எனக்கு அவனை எப்படி ஜெயிச்சேனே தெரியாது. எஸ், தேவன் எனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட போறாரு. எப்படி ஆண்டவரே நான் ஜெயிச்சேன்? அது எனக்கு புரியாத புதிர். ரெண்டாவது எதிரி சொல்லுவா, எப்படி ஆண்டவரே இவன்கிட்ட நான் தோத்தேன்? எஸ், செங்கடலை கறந்த பின்னாடி மோசை நினைச்சிருப்பாரு, எப்படி பார்வோனை ஜெயிச்சேன் தெரியல. இப்ப பார்வோன்னு சொல்லுவான், எப்படி நான் மோசேட்ட தோத்தேன்? அற்புதம், அற்புதம். இது நடக்க போகுது. ஆமென். கோலியாத் அண்ணப்பா, எப்படி நான் கீழே விழுந்தேன்? பெலிசியன் ஒருத்தனுக்குமே தெரியல, கோலியாத் எப்புறா கீழே விழுந்து செத்துட்டானா? செத்துட்டானா கோலியாத்? செத்துட்டானா அப்படிங்கறத எவனை நம்ப முடியல. இந்த பக்கம் தவிது ஜெயிச்சிட்டான். கோலியாத்து செத்தது எப்படி நம்ப முடியாத அதிசயமோ, அதே போல தாவீது ஜெயிச்சதோ நம்ப முடியாத அதிசயம். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அற்புதம் நடக்க போகுது. அதிசயம் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற பொழுது பட்சிக்கிறன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வரும். வராது, வர வைப்பா, வர வைப்பா. ஹல்லேலூயா. யோனத்தான் எத்தனையோ உதவிகளை தாவீதுக்கு செஞ்சாரா? செய்தார். மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரேடிதான் வித்தியாசம். யார் சொல்ற? தாவீதே சொல்றார். இந்த நிலைமையில தாவீது பலமுறை பிழைச்சதுக்கு அவருக்கு உதவியா இருந்தவர் யோனத்தான். யோனத்தான். ஆனா உள்ளபடி பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே யோனத்தானுக்கு நேரடி போட்டியாளர் யாரு? தாவீது. அப்ப சவுல் தாவீத பகைச்சதை விட அதிகமா யாரு தான் பகைச்சிருக்கணும்? யோனத்தான் தான் பகைத்திருக்க வேண்டும். அவனை ஏன் சீட்டுக்கு தானடா நீ வரப்போற, நீ இருந்தா தானடா வருவ, ஆனால உன்னை நான் கொன்றுறேன் அப்படிங்கிற கோபம் யாருக்குள்ள வந்திருக்கணும்? யோனத்தானுக்குள்ளயும் வந்திருக்கணும். ஆனா யோனத்தானுக்கும் தாவீதுக்கு இடையில பகை வராம ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ஆமென். இதான் பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணம், பலவான் இடத்துல இருந்து மதுரமும். ஒவ்வொரு முறை யோனத்தான் தாவீதுக்கு உதவி செய்யறப்ப தாவீது தகச்சு போய் நிப்பாரு, எப்படி யோனத்தான் ஒன்றச எனக்கு மாட்டி ஓ வில்ல எனக்கு கொடு, ஓ இடத்துல என்ன வச்சு அழகு பார்க்க உன்னால எப்படி முடிஞ்சது? என்ன பாக்குறப்ப உனக்கு பொறாமைய வரலையா? என்ன பாக்குறப்ப என் கூட போட்டி போடணுங்கிற ஒரு ஆக்ரோஷம் உனக்குள்ள வரலையா? யோனத்தான் மகனை பக்கத்துல வச்சுக்கிட்டு எத்தனையோ முறை தாவீது குரோதமா பேசினாலும் பேசினாலும் பேசினாலும்
ஞானத்தான் காதுக்குள்ளே அது என்ன செய்யாது, போகாது. டேய் 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 டேய், உனக்காகத்தான இவ்வளவு சொல்றேன், கொஞ்சமாவது கேள்றா. அவன் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நீ வாழ முடியாதுடா. எப்பா அவனை குறிச்சு மட்டும் பேசாத. அற்புதம் தானே, அற்புதமே. எவனுக்கு பொறாம வரணுமோ அவனுக்கு பொறாம வரல. ஆமென். எவன் போட்டி போடணுமோ அவன் போட்டி என்ன செய்யல, போடல. யாருக்கு காய்மகாரம் வரணுமோ அவனுக்கு காய்மகாரம் வரல. ஆமென். காரணம் கர்த்தர். எஸ். ஹல்லேலூயா. அடுத்து மீகாள பாருங்க, அவனை கட்டிலோடு நான் குத்தி கொள்ற மாதிரி அவனை தூக்கிட்டு வாங்கடான ஆள் அனுப்புனா, அவன் எல்லாத்தையும் தாவதுக்கு போட்டு கொடுத்துறான். மீகாளோடைய வேலையை அவங்க அப்பா தாவதுக்கு குறதுமா என்ன பிளான் பண்ணாலும் நேராக வந்து யார்கிட்ட சொல்லி கொடுத்துருவான், தாவதுகிட்ட. ஹல்லேலூயா. அப்போ இந்த பக்கம் மகன், இந்த பக்கம் மனைவி, மக மக, இந்த ரெண்டு பேரும் செஞ்ச உதவியில பல சமயங்கள் தாவீது தப்பிச்சார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு பிள்ளைகளுமே யார் சார்பா நின்றுக்கணும், அப்பா சார்பா நின்றுக்கணும். ஆனா ரெண்டு பிள்ளைகள் அப்பாவுக்கு எதிராக நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்வோன் கட்டளை போடுறாரு, பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியில போட்டுரு. அந்த காலத்துல தான் மோசே பிறக்கிறார். இப்ப அம்மாவுக்கு மனசு வரல, இவ்வளவு அழகா இருக்கிற பிள்ளையை தூக்கி தண்ணியில என்ன செய்யறதா, போடுறதா. அதனால ஒரு 3 மாசம் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யறான், வீட்டுல வச்சு ஒழிச்சு காப்பாத்துறான். அதுக்கு மேல இந்த குழந்தைய ஒழிச்சு வைக்க தன்னால முடியாதுங்கிற நிலைமையில தண்ணியில தூக்கி போடாம ஒரு பெட்டியை செஞ்சு அதுல உள்ளும் புறமும் கீழ் பூசி நாணர்கள் அண்டையில் கூட என்ன செஞ்சிடறான், வச்சிடறான். யாரு கண்ணுல அந்த பெட்டி படக்கூடாதோ அவங்க கண்ணில் பட்டுருச்சு. ஹல்லேலூயா. அவ யாரு, பார்வோனின் குமாரத்தி. அந்த சட்டத்தை போட்டவன் யாரு, அப்பா. அவங்க அப்ப இப்ப மோசையோட அக்கா பாக்குற, ஆத்தாடி இவ கண்ணில் என்ன செஞ்சிருச்சா, பட்டுச்சா, செத்தாண்டா நம்ம தம்பின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அவ பெட்டியை பார்த்து உடனே பழிச்சுன்னு ஒன்று சொல்றா, இது எபிரேயருடைய பிள்ளைகளில் ஒன்று. அப்ப என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி பிள்ளைங்களை பெட்டியில வைக்க சொன்னாரு நம்ம அப்பா, தண்ணியில போட சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தி பாரு எவ்வளவு துணிச்சல் இருந்தா பெட்டியில தூக்கி வச்சிருப்பான், பெட்டியை தூக்கிட்டு பிள்ளைய தூக்கி தண்ணியில போடுறியா என்னன்னு சொல்லிருக்கணுமா, சொல்லிருக்கணும், சொல்லி இருந்திருக்கணும். சொல்லலைல, சொல்ல மாட்டால. எஸ். அவ சொல்லக்கூடாதுன்னு வாயில சீல் போட்டது எங்க அப்பா இல்ல. ஆமென். உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தியதே, உமது காருண்யம் என்னை பெரியவனார், உமது காருண்யம் என்னை பெரியவளார் உயரத்திலே நிறுத்தியதே. யாருக்கு எபிரேய புள்ள மேல ஒரு இரக்கமே வராதோ அவளுக்கு இறக்கம் வருது. அப்பா வர வச்சாரு. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது, வர வச்சார். இப்ப அந்த குழந்தைக்கு உதவி செஞ்சது பார்வோன் குமாரத்தியா அல்லது பார்வோன் குமாரத்தியை இயக்குன எங்க இயக்குனரா? பார்வோன் குமாரத்தியை இயக்கின நம்முடைய இயக்குனர். அவ ஏன் அப்படி நடந்து கொண்டாள்னா அவளை கர்த்தர் அப்படி நடத்தினதுனால. எஸ். ஹல்லேலூயா. சிலர் உங்களிடத்துல தவறா நடந்துக்குருவாங்கன்னு நினைச்சு நீங்க பயப்படுறீங்கல்ல, அவங்க உங்களிடத்துல சரியாய் நடக்கும்படி என் ஆண்டவர் அவர்களை நடத்துவார். ஆமென்.
சொல்லுங்கள் தேவன் நடத்துவா. என் தேவன் எங்களை நடத்துவார். உங்களுக்கு குரோதமா மோசமா நடக்கணும்னு நினைச்சாலும் சிலரால் நடக்க முடியாது. ஆமென். என கர்த்தர் அவர்களை சரியாக நடத்துவார். ஹல்லேலூயா. 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 எந்த குழந்தை பிழைக்க கூடாதுன்னு பிசாசு நினைச்சானோ அந்த குழந்தை மாத்திரம் பிழைச்சிச்சு. மற்ற எல்லா ஆண் பிள்ளைகளும் செத்து போச்சு. யூத கதைகளில் ஒன்று வரும். இந்த குழந்தைய பார்வன் குமாரத்தி பார்வன்ட்டு கொண்டு போனாலாம். எப்போ நான் எடுத்துகிட்டு என்னை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்வன் ஏதோ ஒத்த பிள்ளை தானே பிழைச்சிருக்குன்னு நினச்சி அந்த குழந்தைய எடுத்து கையில் என்ன செஞ்சாராம் அப்படி பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ இந்த குழந்தை பார்வன் தலையில் இருந்த அந்த கிரீடத்தை தட்டி விட்டுருச்சான். அந்த கிரீடம் என்ன சிரிச்சு கீழே விழுந்து போச்சு. அப்போ எகிப்திய மந்திரவாதிகள் சொன்னாங்களாம், நாள் ஒன்று வரும் இந்த குழந்தை உன் கிரீடத்துக்கு ஆபத்தாக வரும்னாங்களாம். எந்த குழந்தையால் எகிப்துக்கு ஆபத்தோ அந்த குழந்தை வளர்ந்ததே அரண்மனையில். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு எபிரேய குழந்தைய அந்த உபத்திரவ காலத்தில் பிழைச்சது அற்புதம். அதுலேயும் பார்வோன் குமாரத்தியால் பிழைச்சது அதை விட அற்புதம். அது பார்வோன் அரண்மனையிலே வளர்ந்தது அதை பார்க்கல அற்புதம். அங்கேயே வளர்ந்து பார்வோனுக்கு எதிராக கத்திரத்தை எழுப்பினார் பாருங்க, அது அற்புதத்திலெல்லாம் பெரிய அற்புதம். இதெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு. எஸ் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏரோது நினைக்கிறான் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? சாட்சிகள் வந்த செய்தியை கேட்டவன் நம்ம ராஜாவுடைய ஸ்தானத்துக்குள்ள ஆபத்து வருதுன்னு பெத்லகேம சுற்றி இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய ஆணை பிறப்பித்தான். ஆனா எந்த குழந்தை சாகணும்னு அந்த கட்டளையை போட்டானோ அந்த குழந்தை மாத்திரம் பிழைத்தது. ஹல்லேலூயா. சோ ஏதோ ஒரு பேரழிவு, அந்த பேரழிவு நிகழ்ந்த பொழுது அதோட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? செத்து இருக்கணும், அழிஞ்சிருக்கணும். ஆனா நீங்க அழியல. எஸ். நீங்க அழிய தேவன் விடல. விடல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னைக்கோ செத்திருக்க வேண்டியன்னா இன்னைக்கு பிழைச்சிருக்கிறேன்னா இதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டாண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பிழைக்க கூடாத ஒரு ஆள் ஆண்டவரே, ஏதோ ஒரு மனுஷன் எனக்கு செஞ்ச உதவினால நான் பிழைக்கல, நீங்க எனக்கு செஞ்ச உதவினால இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பிழைச்சிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த அற்புதத்துக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். வரப்போகிற நாட்கள்ல உங்களை கொண்டு தேவன் ஒரு மாபெரும் காரியத்தை செய்ய போகிறார் என்பதற்கான மிக நிச்சயமான அடையாளம் சாக இருந்த உங்களை கர்த்தர் காப்பாத்தினது. ஆமென். ஹல்லேலூயா. ஜான் வெஸ்லி மிகப்பெரிய எழுப்புதல் வீரர், மனைவி சூசன் வெஸ்லி, அவங்க அம்மா சூசன் வெஸ்லி, எத்தனையோ குழந்தைங்க அவங்க வீட்டில். அவர் 5 வயசாக இருந்தப்ப வீடு தீ பிடிச்சிருச்சு, எல்லா பிள்ளைங்களும் தப்பிச்சிட்டாங்க. அந்த தீயில் சிக்கினது ஜான் வெஸ்லி மட்டும்தான். தன் குழந்தை செத்துருச்சுன்னு நினச்சி இந்த அம்மா வெளியில் கிடந்து கதறிட்டு இருந்தப்ப சரியாக அது ஜன்னல் வெளியே எட்டி பார்த்துருக்கு, எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த குழந்தை அந்த மீட்பு பணியில் இருந்தாங்க பாருங்க, கரெக்டாக எட்டின உடனே அப்படியே பிள்ளைய வெளியே என்னச்சிட்டாங்களா போயிட்டாங்க. தப்பிச்சு அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு சூசன் வெஸ்லி சொன்னாங்களா, a brand plucked from the burning, இவன் அக்னி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னைக்கோ செத்திருக்க வேண்டிய நீங்க இன்னும் சாகாம பிழைச்சிருக்கிற பட்சத்தில்
உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கொள்ள வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, நான் அக்கினி நின்று தப்பவிக்கப்பட்ட கொள்ளி எரிகொள்ளி ஆண்டவரே, எல்லாவற்றோட எரிஞ்சு நானும் சாம்பலா இருந்திருக்கணும், ஆனா நான் சாம்பலாக விடல, என்ன சாக நீங்க விடல. சகரியா 3:2 யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்வார், இவன் அக்கினி நின்று தப்பவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். எத்தனையோ பேர் அவங்களுக்கு நிகழ்ந்த அவமானத்தில், அவங்களுக்கு உண்டான நிந்தையில குடும்பமா தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. ஆனா உங்க குடும்பத்தில் இவ்வளவு நிந்தை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு அவமானம் வந்த பிறகும் இன்னும் நீங்க தற்கொலை பண்ணி சாகாம இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் ஹல்லேலூயா. எங்க ஊழியத்துல எல்லாம் ரெண்டு குடும்பங்கள், அவருடைய மக காலேஜில் படிக்கிறப்ப ஒரு பையனை திருட்டுத்தனமாக கூட்டிட்டு ஓடிட்டான். அவர் ரட்சிக்கப்படலை. ரொம்ப ஒரு கௌரவமாக வாழ்ந்த மனுஷன், இந்த அவமானம் தாங்க முடியாம ஒன்று மகளை கொலை செஞ்சிடணும், இல்லைன்னா நம்ம எல்லாரும் குடும்பமாக என்ன செஞ்சிடணும், செத்துறோம். இப்போ மகளை கொலை செய்ய முடியல அவரால், அப்போ முடிவுக்கு வர்றாரு குடும்பமாக நம்ம எல்லாரும் விஷம் குடி செத்துணுன்னு விஷ பாட்டில் வாங்கிட்டு வந்து பாட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்களாம். அப்போ அந்த நாட்கள் 2001-2 நான் பிரசங்கம் பண்ண ஒரு கேசட்டை அந்த வீட்டில் ஒருத்தர் போய் கொடுத்துருக்குறார். நீ சாகிறதுனா இதை கேட்டுட்டு செத்துருன்னு இருக்கிறார். அவங்க அந்த கேசட்டை எடுத்து டேப்பில் போட்டு கேட்ட அந்த ராத்திரியில் அந்த குடும்பத்தை கத்தர் சந்திச்சார். எஸ், அப்படி ஒரு கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி அந்த நாட்களில் தொலைபேசி தான். அதில் எனக்கு ஃபோன் பண்ணுறார், குரலில் எந்த ஜீவனும் இல்லை, எந்த விதமான ஒரு பலனும் இல்லை, வறண்டு போய் சோர்ந்து போய் சாகிறதுக்கு மருந்து பாட்டில் வச்சிட்டு இருந்தேன், அந்த கத்தர் அந்த செய்தியை கொண்டு வந்து கொடுத்து எங்களை என்ன செஞ்சார், காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இன்னொரு குடும்பம் அதிகாலையில் 3 செத்துடணும்னு அவங்களும் மருந்தை வாங்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. 2001-2 நடந்தது. அதிகாலையில் ஒரு தம்பி 3 நான் பேசின ஒரு கேசட் எடுத்து அதிகாலை 3 சத்தமாக போட்டிருந்துருக்குறான். மருந்து பாட்டில் வச்சுட்டு இருந்த குடும்பம் அந்த செய்தி காதில் விழுந்து 8:00-8:30 என்னை தேடி ஓடி வர்றாங்க. சாகிறதுக்கு இருந்தோம், அந்த வார்த்தைங்களை சந்திச்சு இன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பழச்சிக்கிட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க மகன் பைபிள் காலேஜில் படித்து முடிச்சு எங்கள்கிட்ட உடன் ஊழியராக உட்காந்துருக்குறான். ஒப்பு கொடுக்கவில்லை. கோர விபத்தில் மரிச்சு போயிருக்கணும், ஆனா தேவன் மரிக்க விடவில்லை. வியாதியில செத்துருக்கணும், ஆனா வியாதியில சாக விடல. என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சாகணுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் சொல்லுவீங்கள ஒரு வார்த்தை, சாகிறதுக்கு இத்தனை. ஒருத்தர் சாகலான்னு பிளான் பண்ணி குடும்ப தலைவர் பதட்டத்தோட வீட்டுக்குள்ள வந்து அம்மனிமா மனைவியை கூப்பிடுறாரு, பிள்ளைங்கள்லாம் கூப்பிடுறாரு, இன்னைக்கு நம்ம சாக போறோம், கயிறு போட்டு சாகலாமா, விஷம் குடிச்சு சாகலாமா, மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சு சாகலாமா, அதில் கத்தியில் எடுத்து குத்திக்கலாமா, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப வீட்டில் இருக்கிற சின்ன பையன் சொன்னான்னா, அப்பா சாகிறதுக்கே இத்தனை வழி இருக்கும் என்றால் ஏசையா ஒரு வழி கூட வச்சிருக்கிற மாட்டாரா கடவுள் அப்படின்னு ஒன்னே, ஐயோ அப்படியே மனம் மாறி அவங்கெல்லாம் பிழைச்சிட்டாங்களாம். தாழ்வில் இருக்கிற மனுஷனை தேவன் ஏன் சாவுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா அவன் அவருக்குள்ள வாழ்ந்திருக்க போறவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை ஏன் தேவன் பிழைக்க வச்சார்னா உங்களை வாழ வைக்கிறதுக்கா. எஸ், விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ மரணத்திலிருந்து நான் தப்பிச்சே இல்லை, தேவன் என்னை தப்ப வைத்தா. ஆமென். சிங்கங்களின் வாய்களுக்கு தானியேல் தப்பிக்கல, தேவன் தானியேலை தப்புவித்தார். பல சமயங்கள்ல நம்முடைய திறமையில நம்முடைய பலத்துல நாம தப்பிக்கல, தேவன் நம்மை தப்ப வைத்தார்.
Hallelujah. அதனால தான் தானியேல் சிங்கக்கவியை விட்டு வெளியில வந்தோன்ன ராஜா சொல்றான் 6:27 தானியேல தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். Hallelujah. Hallelujah. பவுலும் கூட 2 Corinthians 1:8-10 வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். சோ நம்ம திறமையில தப்பிக்க முடியாது, நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்கிறவர். ஆமென். சாகாம இன்னைக்கு பிழைச்சிருக்கிறேன், காரணம் என் தேவன் என்னை தப்புவித்தார். தப்புவித்தார். நீங்க பிழைக்க வேண்டிய நிலைமையில நான் வாழணும்னு சொல்லுவீங்களா, பிழைச்சா போதும்னு சொல்லுவீங்களா? பிழைச்சா போதும். உயிருக்கு போராடிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே ஒரு 1 acre லேண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஆண்டவரே ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டீங்கன்னா திருப்தி, நல்லபடியான ஜெத்ரு வேண்டவரே சொல்லுவீங்களா? நீங்க இல்லை, நீங்க என்ன கேட்பீங்க? எப்படியாவது உயிரை கொடுங்க ஆண்டவரே. ஒரு கப்பல் மூழ்கிட்டு இருந்துச்சா, அப்ப லைஃப் போட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த லைஃப் போட்ல இருந்து ஒரு சொன்னாரா, இந்த லைஃப் போட்ல இருக்கிற உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் தர்றேன், மூழ்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த கப்பல்ல எதை நீங்க ரொம்ப பெருசா மதிக்கிறீங்களோ அதை போய் எடுத்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் என்ன செய்யறேன், ஓடுங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஒருத்தி இறங்கி ஓடுனாலா ஓடுனாலா ஓடுற வழியில பார்த்தா இந்த பக்கம் நகை, அந்த பக்கம் வைரம், அந்த பக்கம் பணம், இந்த பக்கம் விலையிருந்த ஆடுகள் எல்லாம் சரிஞ்சு கிடக்குதா. ஆனா இவ கண்ணுல அந்த நகை படல, அந்த டிரெஸ் படல, அந்த பணம் படல, வேகமா கிச்சனுக்கு போய் ஒரு 5 ஆரஞ்சு பழத்தை எடுத்து மடியில் வச்சுட்டு ஓடியாந்தாலாம். அவளுக்கு என்ன இப்ப குறி, ஐயோ இவ்வளவு நகை எவனும் எடுக்காம வச்சிருக்கானே, இது எடுத்து பாக்கெட்ல வச்சா நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு வண்டி என்ன இல்லாம ஓட்டிடலாம். வாழ்றதுக்கான காரியங்கள் செதறி கிடந்தாலும் அவ மைண்ட்ல இப்ப வந்தது, இப்ப நான் தப்பிச்சு கர சேரனா எனக்கு தேவை வைரம் இல்ல, எனக்கு தேவை நகை இல்ல, எனக்கு தேவை டிரெஸ் இல்ல, எனக்கு தேவை 5 ஆரஞ்சு பழம். எஸ், ஹல்லேலூயா. அப்ப நான் பிழைக்க வைக்கிற நேரத்துல தேவன் எனக்கு ஆசீர்வாதங்களை தர மாட்டார், உயிர்ப்பு செய்ய கொடுப்பார். போ பிழைச்சு. ஹல்லேலூயா. லோத்துவை ஆண்டவர் வெளியில கொண்டு வர்ற ஆதியாகமத்தில் உன்னோட பிராணன் பிழைக்க தீவிரமாய் ஓடி தப்பித்துக்கொள். ஹல்லேலூயா. 19:29 லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். இப்ப எப்படி ஓடுறாரு லோத்து? தீவிரம். இவர் மனைவி, ரெண்டு பிள்ளைங்க, தேவதூர் கையை பிடிச்சி நினைச்சாங்க வெளியில கூட்டிட்டு போறாங்க. இப்ப லோத்து சொல்றாரு, என்ன ஆண்டவரே திடுதுப்புன்னு ஊரை விட்டு இப்படி தப்பிச்சு ஓடுன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், இவ்வளவு ஆடு மாடு வளர்த்து வச்சிருக்கிறேன், இவ்வளவு கழுதை இருக்கு, இவ்வளவு ஒட்டகம் இருக்கு, இவ்வளவு விளத்தை விட்டுட்டா போறது, இருங்காண்டவரே ஒரு 10 மாடை பத்திக்கிட்டு வர்றேன் அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியும், அட்லீஸ்ட் ஒரு 2 சூட்கேஸையாவது தூக்கிட்டு வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரேனு சொன்னாரா? சொல்லல. டேய், இப்ப நீ வாழ சொல்லல, நான் உன்னை பிழைச்சுக்கன்னு சொல்றேன், ஓடுறா ஜீவன், எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுறா, ஜீவன் தப்ப ஓடிப்போ, உடுத்தின துணியோட ஓடுறான். எஸ், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னன்னு செய்யாது தெரியல, பிராணன் தப்ப ஓடிப்போ. ஹல்லேலூயா. சோ தேவன் நான் பிழைத்திருக்கும்படியான உதவிகளை செய்யறப்ப பிழைக்கிறதுக்கான உதவியை மட்டும்தான் செய்வார். ஹல்லேலூயா. சிங்ககவிக்கு தானியேல் போறப்ப என்னமாதிரி கேட்டிருப்பாரா? இல்லை. ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. பார்வோன் கையில சிக்கி செத்துற கூடாதுன்னு மோசே ஓடுனப்ப கையில என்னதான் இருந்துச்சு? ஒரு கோல். என்னது, துணிமணி அள்ளிட்டா ஓடினாரு? இல்லை. இல்லை, ஏதாவது ஒரு பெட்டி வடிக்க தூக்கிட்டு ஓடினாரா? இல்லை. அவன் மட்டும் என்ன செய்யறான்? ஓடுறான்.
ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப என் பிள்ளைய நான் காப்பாத்தணும், இப்ப என் பிள்ளைய நான் சாகாம பிழைத்திருக்கும்படியான ஒரு அற்புதத்தை மாத்திரம் செய்ய விரும்புறேன். அந்த பிள்ளையை பிழைக்க வைக்கிறார், அதுக்கு பக்கம் அந்த பிள்ளைய வாழ வைக்கிறார். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது எப்பமோ சவுலோட கையில சிக்கி என்ன செஞ்சிருக்கணும், செத்துருக்கணும். பல சிக்கல் வந்துச்சு, ஆனா எந்த சிக்கலையும் தாவீது சிக்கிக்கொள்ள தேவன் என்ன செய்யல, விட்டவே இல்லை. சிக்கல் வந்தோம், நீங்க இன்னும் சிக்கலைனா பின்னாடி கத்தர் இருக்கிறார். ஆமென், பல வசனங்கள் இருக்கு. 1 Samuel 23 யோனத்தான் சொல்றாரு, மரணத்துக்கு எனக்கும் ஒரடி தூரம். 1 Samuel 18:11, ஆனாலும் தாவீது அவனுக்கு விலகி 2 தரம் தப்பினான். 25 தாவீதை பெலிஸ்தரின் கையில விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணம். 19:1 தாவீதை கொன்று போடும்படிக்கு. 19:10 அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். 19:11-12 அவன் தப்பி ஓடி போனான். 15:18 அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடு அவனை என்னிடத்தில் எடுத்துக்கொண்டு தாவீது தப்பி. 21:10 தாவீது தப்பி ஓடி. 22:1 தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி. 16 தாவீது அபிஷேகம் பண்ணாலும் பண்ணாரு. 17 அது என்ன அபிஷேகம்ங்கிற தேசத்துக்கு காட்டினார் பாருங்க, புடிச்சிச்சு பிரச்சனை. 18 யாருக்கு, தாவீதுக்கு. பலருக்கு பிரச்சனையே அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான். ஆமென், ஹல்லேலூயா. சொப்பனத்தை பார்க்குற வரைக்கும் யோசேப்பு ஒழுங்காக தான் இருந்தான். என்னைக்கு 2 சொப்பனம் வந்துச்சுன்னு சொன்னானோ ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. எஸ், 30 தான் நின்றுச்சு. அந்த 17 30 வரைக்கும் அந்த யோசேப்பை தேவன் வாழ வச்சாரா அல்லது பிழைக்க வச்சாரா? பிழைக்க வச்சார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீத தேசத்துக்கு ராஜாவாகிற தருணம் வருகிற வரைக்கும் தாவீத கத்தர் உயர்த்தினாரா, உதவி செஞ்சாரா? உதவி செய்தார். தப்பி 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 ஓடி தப்பி ஓடி தப்பி ஓடிங்கிற வார்த்தை திரும்ப 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 1 Samuel வருது. இப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னா, தாவீத தப்பு வைக்கணுங்கிறது மட்டும்தான். யாரு பிழைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சவுல் வெறிபிடிச்சு அலைஞ்சாரோ அவன் பிழைக்க தேவன் கிருபை செய்தார். ஆமென். யாரு வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி சவுல் அநேக தந்திரங்களை செய்தானோ அவன் மாத்திரம் வளர கத்த கிருபை செய்தார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை தப்பு வைக்கிறாரு பாருங்க, அவனை தொட சத்ருவால முடியாது. அவனை எதிர்த்து எதையும் செய்ய முடியாது. அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. யார் அசட்ட பண்ணினாங்களோ, யார மறந்தாங்களோ, யார அற்பமா கருதினாங்களோ, யார தள்ளி விட்டார்களோ, யாரை சேர்த்து கொள்ளாமல் துரத்தி விட்டார்களோ, யாரை விற்று போட்டார்களோ, அந்த பாத்திரங்கள் பிழைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவரால் பிழைச்ச இந்த பாத்திரங்களை பின் நாட்களில் கர்த்தரே உயர்த்தினார். ஆமென். ஒரு காலத்தில் அவரால் பிழைச்சவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவரால் இப்ப வாழ்ந்திருக்கிறார். 17 30 வரைக்கும் யோசேப்பு கர்த்தரால் பிழைச்சான். 30 110 வரைக்கும் கர்த்தருக்குள்ள வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க தாழ்ந்து இருக்கிற இந்த நாட்கள்ல நமக்கு உதவி செய்து நம்மை தப்பு வைக்கிறவர். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எனக்கு நிறைய இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வீட்டில் ஒரு சம்பூர்ணம் இல்லை, பரிபூர்ணம் இல்லை, பூரணம் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு அரைப்படி அரிசியை சமைச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டீங்க பாருங்க, அந்த சோறு கர்த்தர் செஞ்ச அற்புதம். குறை இருந்துச்சு, ஆனா நீங்க என்ன பட்டினி போடலையே ஆண்டவரே. எஸ். ஹல்லேலூயா. 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 இந்த வாரத்துல உங்க வீட்ல ஓலை கொதிச்சது ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. சாரி பாத்து வெதவ, அவ வீட்ல இருந்ததே லாஸ்ட் மீல், அதுக்கு மேல வீட்டுல ஒண்ணுமே பானை பானையில கொஞ்சம் மாவும் கலையத்துல கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் வேற ஒண்ணும் எங்க வீட்டுல இல்லை. அவர் தீர்க்கதரிசி சொல்ற, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக ரெண்டு விறகுகளை பொறுக்குகிறேன் என்றார். என்ன நோக்கத்தோட விறகு பொறுக்கிறா? இதுதான் கடைசி. இதுக்கு மேல என் புள்ள பசியில துடிக்கிறத பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது, அதனால இத சாப்பிட்டுட்டு நாங்க வாழ்ந்துருக்க போகல, இதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். அப்படின்னா என்ன? சூசைட். விஷம் கலந்து சாப்பிட்டு சாக போறோம். அது வந்து ஆங்கிலத்தில் டை இல்லை, கில்லுன் தான் இருக்கு எப்ரேய பதத்தில். இதுக்கு பிறகு நாங்கள் செத்து போக போகிறோன்னா, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் எவனை செத்துருவானா? சாக மாட்டாங்க. அப்போ எங்களுக்கு வாழ்ந்திருக்க என்ன இல்லை? அவங்க தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு எந்த சேமிப்பும் இல்லை. ஆனா தேவன் அந்த இடத்துல இடைபெட்டு ஒரு உதவி செய்யறாரு பாருங்க. பானையில மா செலவழிஞ்சும் போகல, கலையத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்கிறதுக்கு இது அடையாளம். ஆமென். ஏதோ ஒரு சாட்சி சொன்னீங்களா ஆந்திரால, கர்நாடகாவில், கர்நாடகா சமீபத்தில் நடந்த சாட்சி, பீதர் எனப்பட்ட ஒரு மாவட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த சகோதரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. கணவராலையும் கைவிடப்பட்ட நிலைமை, பிறந்த குழந்தையோடு ஒரு சகோதரி வாடகை வீட்டில் போய் காலையிலிருந்து அப்படியே அழுகிறாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளை இப்படி பாலுக்கு அழுகுதே, வாங்கி தரத்துக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அப்பா நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவீங்க, எத்தனை உபத்திரவம் வேதனை வந்தாலும் உங்களை விட்டு மாத்திர நான் ஒரு நாளும் பிரிய மாட்டேன்னு தேவ சமூகத்தில் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த பிள்ளையும் அழுதுகிட்டே இருக்கு, காலையிலிருந்து அப்படியே அழுகுது. திடீர்னு அதிகாலை வேளையில் நடந்த சம்பவம், காக்கா வீட்டுக்கு முன்னாடி அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கா. என்னடா இப்படி கரையுதே காக்கா அப்படின்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. காக்காவினுடைய வாயில் 500 ரூபாய் தாள் அந்த சகோதரியை பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டு போயிருச்சு. தேவனாகிய கர்த்தர் எலியான் நாட்களில் மாத்திரம் காக்கையை கொண்டு அற்புதம் செய்யவில்லை, இந்த நாட்களிலும் பீதர் எனப்பட்ட மாவட்டத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த சகோதரிக்கு அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டார். அதை வாங்கி தம் பிள்ளைக்கு பாலை கொடுத்து அந்த பிள்ளையை கர்த்தர் பழக்க வச்சார். தொல்லை கஷ்டங்கள், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், ஈருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் சேவி காத்தி
பட்டினி கர்த்தரை தேடுகிற நமக்கு என்னாலும் தேங்காய் சட்டினின்னு தேங்கால ஒரு கொழும இருக்கா இல்லையா? சிங்க குட்டிக்கு பட்டினியா, ஆட்டு குட்டிக்கு சட்னியா? சட்டினி. ஹல்லேலூயா. காக்கும் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு வாய் நிறைய காத்திடுவார் மனசார என்றுமே. இருதயத்தின் ஆழத்துல இருந்து பாடுங்க. வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு அங்க வனாந்திரத்துக்கு ஓடுறான், அங்க ஓடுறான், இங்க ஓடுறான். நாபால்கிட்ட போய் கேக்குறான், நானும் என்னோட இருக்கிறவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது என்ன செய்ய கொடு. பசி பசி பசி. ஹல்லேலூயா. தாவீதோட இருந்த எவனும் பசியிலையும் சாகல, யுத்தத்திலையும் சாகல. ஆமென். உங்களை பசியிலையும் தேவன் சாக விட மாட்டார். பிசாசுக்கு எதிரான யுத்தத்திலையும் உங்களை சாக தேவன் விட்ட மாட்டார். ஆமென். அற்புதமான விதங்கள்ல உங்களுடைய குறைவின் மத்தியில கத்தர் இடைப்படுவார். உங்க தாழ்வுல கத்தர் உங்களை மறக்கல, மறக்கவும் மாட்டார். மறக்கவும் அவரால முடியாது. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. நகோமியோட கணவர் இறந்துடுறாரு, நகோமியோட ரெண்டு மகனும் இறந்துடுறாங்க. வீட்டில் மொத்தம் இப்போ மூணு விதவை. வீட்டில் இருந்த மூணு ஆண்கள் மறிச்சிட்டாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நகோமி வறுமைப்பட்டவல்ல, வாழ்ந்திருந்தவ. எஸ். கணவரோட தன்னுடைய ரெண்டு மகனோட நல்லாவே வாழ்ந்திருந்தவள். இப்போ மூணு துயர சம்பவம் அவளையும் விதவையாக்குச்சு, பிள்ளையில்லாதவளாக்குச்சு, அவளுக்கு வந்த ரெண்டு மருமக்களையும். வாழ்வாதாரமே இப்ப சுத்தமா அற்று போயிற்று. ஒருபால்
போயிட்டா. ஆனா ரூத்து மாமியை விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. இப்ப மாமியோட பெத்லகேம் வர்றா. வாழ்ந்துருவங்க இல்ல, நகமியை பார்த்தவொடனே ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவள் நகமியோ. அப்பனா அந்த ஊர்ல நல்லா வாழ்ந்தவ. எஸ், இது ஒரு மூலையில இருந்தவ இல்ல, இது ஒரு ஓரத்துல இருந்தவ இல்ல, எல்லாரும் அறியத்தக்க விதத்துல ஒரு கணத்துக்குரிய ஸ்தானத்துல இருந்தவ. அதான் வந்த உடனே அவளை பார்த்தோடனே கண்டுபிடிச்சாங்க, இவள் நகோமியோ. அவ சொல்ல நகோமி நினைச்சியாதீங்க, கூப்பிடாதீங்க. நகோமினா வசந்தான் அர்த்தம், வசந்த காலம் என்று அர்த்தம். என்னை மாறான் என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. கசப்பாயிட்டனே, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நிறைவுள்ளவளா போன கத்திரனை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். விருப்பு, விரக்தி, மன சோர்வு, வாழ்ந்திருந்தவல்ல. ஹல்லேலூயா. இப்ப வந்த மர்மம் சொல்ற, மாமி பிழைக்கும்படி இன்னைக்கு நீங்கள் நானும் சாப்பிடும்படி நான் யாரோடையாவது ஒரு வயல்ல போய் கதிர் என்ன செய்யறேன் பொறுக்குகிறேன். அவ போய் கதிர் பொறுக்கிறா, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட நிலம் நல்லா வாழ்ந்திருந்தவ மகனை இழந்து கணவரை இழந்து மர்மகளோட அந்த ஊர்ல கூனி கூறி நிற்கிறா. அவ சாப்பிடும்படி மர்மக ஒரு வயல்ல போய் கதிர் பொறுக்கிறா. எவ்வளவு கூச்சம் இருந்திருக்கும், எவ்வளவு தயக்கம் இருந்திருக்கும், எவ்வளவு மனசுக்குள்ள சஞ்சலம் இருந்திருக்கும். என் வீட்டுக்காரர் இருந்தா இந்த நிலைமை எனக்கு என்ன செஞ்சிருக்குமா, வந்திருக்கும். என் ரெண்டு மகன் இருந்திருந்தா இந்த மாதிரி கதிர் பொறுக்கிற பரிதாபமான நிலைமை எனக்கு வந்திருக்குமா. ஹல்லேலூயா. ஆனா அந்த குடும்பம் என்ன முடிவுக்கு வந்து தெரியுமா, வாழ்ந்திருக்கணுங்கிற ஆசையெல்லாம் எங்களுக்கு இல்லப்பா. அதான் மகனோட போயிட்டு வீட்டுக்காரரோட போயிடுச்சு. இப்ப எங்களுக்கு இன்னைக்கு சாப்பிடணும், இன்னைக்கு நாங்க பசியாரணும், எங்க வயிறு நிரம்பணும். ஹல்லேலூயா. மீன் கேட்கல, மட்டன் கேட்கல, சிக்கன் கேட்கல. என் வயிறை இன்னைக்கு நிரப்புறதுக்கு கொஞ்சம் கதிராண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்துலதான் ரூத்தாலேயே நம்ப முடியாத உதவிகளை போவாஸ் செய்யற. எஸ், அவளே கேட்கிறா, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க என்னை விசாரிக்கும்படி உம்முடைய கண்களிலே எனக்கு எதினாலே தயை கிடைத்தது. அந்த அவளுக்கு தேவைப்பட்ட அவ பிழைத்திருக்கும்படியான உதவிகளை அவளுக்கு செஞ்சது யாரு, போவாஸ் மூலமா கத்த. ஆமென். ஹல்லேலூயா. போவாஸ் மூலமா அவளுக்கு கிடைச்ச உதவிகளை அவளால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. இது எப்படி எனக்கு மட்டும் இவ்வளவு இறக்கம், என் மேல மட்டும் ஏன் இவ்வளவு தயவு. ஹல்லேலூயா. ஏன்னா அவ இருந்தது தேவனுடைய செட்டைகளின் நிழல்ல. ஆமென். அதோடைய நிறுத்தினா வருத்த பெயரை கொடுக்கிறான். அவளுக்காக கதிர என்ன செய்யறான், சிந்த விடுகிறான். பொறுக்கி தின்றது ஈனமான செயல் தான், ஆனா அவ பொறுக்கினது கீழே விழுந்தது இல்ல, தேவன் அவளுக்காக சிந்த விட்ட கதிர. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கஷ்ட காலத்திலையும் நீங்க பிழைத்திருக்கும்படி தேவனே சில உதவிகளை சிந்த விடுவோம். எஸ், அதை பொறுக்கி சாப்பிடுறது கனவீனம் அல்ல, அதை பொறுக்கி சாப்பிடுவது ஈனமான செயல் அல்ல. இன்னைக்கு நான் சாப்பிடுறது என் தேவன் எனக்காக சிந்த விட்ட கதிர். ஆமென். அப்படி வாழ்ந்திருந்தனே, இன்னைக்கு இந்த நிலைமையில கஷ்டப்பட்டு இப்படி நான் நிலைமையில சாப்பிடுறேன்னு சொல்லி புலம்பாதீங்க. தேவன் இன்னைக்கு உங்களை சாப்பிட வச்சாரு.
அது 50 ரோனாலும் சரி தேவன் உங்களுக்காக சிந்தவிட்ட கதிரு ஆமென் நான் காலேஜ் முடிச்சிட்டு 30 வயசுல ரட்சிக்கப்பட்டேன் பைபிள் காலேஜ்க்கு 30 வயசுல போறேன் நியூலி மேரிட் நான் அப்ப நான் போறப்ப நான் வளர்ந்த கிராமத்துக்கு போறேன் அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் ஹிந்துஸ் அவங்களுக்கு இந்த பாஸ்டர் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்குமே தெரியாது நானும் கேத்தலிக்காக இருந்தாலும் நான் வளர்ந்தது எல்லாமே ஹிந்து பேக்ரவுண்டில் கோயில் வாசனை எனக்கு என்னென்ன தெரியாது இந்த நிலைமையில் என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிட்டார் அப்போ நான் நல்லா வாழ்ந்திருந்த நாட்களில் என்னோடய பிஸ்னஸில் கிராமத்தில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட வந்தாலே என் பாக்கெட்டை காலின்னு எடுத்தான் போவாங்க வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க நானும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அவங்களுக்கு இப்போ என் ஃப்ரெண்டு கேட்குறான் என் மனைவியோடு இருக்கிற என்னை பார்த்து டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டான் இல்லை நான் ஊழியம் செய்கிறேன் எப்படா சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டான் இல்லை மற்றவங்கள்லாம் காணிக்க தருவாங்க அப்படின்னு சாப்பிட்றேன் காணிக்கனா என்னடா கேட்டேன் இந்த பூசாரி இருக்காரடா கோயிலில் அந்த பூசாரி எப்படா சாப்பிட்றாரு நீங்கள்லாம் கொடுக்குறதுனடா சாப்பிட்றாரு அந்த மாதிரிடா இது அப்படின்னு ரோட்டில் இருந்தே அழுதான் பாருங்க என் மனைவி கையை பிடிச்சிட்டு அவன் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா அவன்கிட்ட வாங்கி நாங்கள் என்ன செஞ்சோம் சாப்பிட்டோம் அவன் இன்னொரு கொடுத்து அவன் சாப்பிட்றான என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முட்டியல்ல அன்னைக்கு அவனுக்கு சொல்றதுக்கு எனக்கு பதில் இல்லை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நான் சாப்பிடுறது தேவன் எனக்காக சிந்த விடுகிற கதிர் ஆமென் செய்த நன்மைகள் நினைக்கின்றே செய்த நன்மைகள் நினைக்கின்றே நன்றியோடு துதிக்கின்றே நான் நன்றியோடு துதிக்கின்றே கைவிடாத என் நாயனே ராஜா கைவிடாத என் நாயனே என் கல்வாரி நாயகனே என் கல்வாரி நாயகனே பைபிள் ஸ்கூல்ல தங்கி இருக்கிற மா 2000 ரூபாயில குடும்பம் நடத்தணும் மாத கடைசியில் என் பாக்கெட்டில் 10 ரூபா மிச்சமாக இருக்கு 5 ரூபா காலேஜுக்கு போக வீட்டுக்கு வர்றதுக்கு 5 ரூபா என் மனைவிக்கு தலைவலி அன்னைக்கு ஒரு ஒரு டோலோ மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு கையில் காசு இல்லை இந்த 5 ரூபாயோட காலேஜுக்கு போகிறேன் அதே 5 ரூபாயோட திரும்ப டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு வந்தால் அடுத்த நாள் காலேஜுக்கு போகிறதுக்கு என்ன இல்லை பைசா இல்லை முடிவட்டல காசில்லை கம்ப்ளீட்டா 100% அவரை சார்ந்து இருக்கிறப்ப எங்கிருந்தோ ஒரு மனுஷன் ஒரு 400 ரூபா மணி ஆர்டர் அனுப்பி வச்சிருந்தார் 300 ரூபா 400 ரூபா நான் சரியானக்கு ஞாபகம் இல்லை 400 ரூபான்னு தான் சொன்னாங்க 400 ரூபா அந்த 400 ரூபாயை எடுத்துட்டு நான் காலேஜில் இருந்து நாங்கள் இருந்த அந்த சின்ன கரையாஞ்சாவடினு பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு சின்ன கொண்டுத்தனமான வீட்டில் புதுசாக கல்யாணம் முடிஞ்ச மனைவிட்டு வந்து உட்காந்து இந்த வார் உனக்கு காலையில் மாத்திரம் வாங்கி கொடுக்க காசில் இப்போ எனக்கு ஒரு காசை தேவன் தந்தார் அந்த அந்த 75 பைசாவுக்கு ஒரு மாத்திரம் வாங்கி கொடுத்தது தேவன் எனக்காக சிந்தவிட்ட கதிர் கடையில் போய் முடிவட்ட உட்காந்துருக்கிறேன் கண்ணீராக ஓடுது ஆண்டவரே ஒரு வாரமா முடிவட்டல இன்னைக்கு நான் முடிவட்டுறது நீங்க தந்த காசு ஆண்டவரே ஆமென் ஹல்லேலூயா இன்னைக்கு எப்படி எப்படி இருக்கிறோம் அன்னைக்கு தேவன் பிழைக்க வச்சாரு அன்னைக்கு அனுப்பின இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கில் ஆஃபரிங்க கொடுக்குறாங்க ஆனா அன்னைக்கு தேவன் செஞ்ச 400 ரூபா கத்தர் செஞ்ச உதவி 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 இந்த உயர்வு எப்படி நம்ப முடியாத ஆச்சரியமோ அந்த நாட்கள்ல அந்த 10 ரூபாய பாக்கெட்ல வச்சு அலைஞ்ச நாட்கள்ல தேவன் எனக்கு ஒவ்வொரு நாளும் சிந்தப்பட்ட கதிரும் அற்புதம் துணையாளரே துணையாளரே இணையில்லா மணவாளரே ராஜா இணையில்லா மணவாளரே உணவாக வந்தீரையா ராஜா உணவாக வந்தீரையா
என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே. போவாஸ் கண்கள்ல கிடைச்ச தயவனால பிழைச்சா, போவாஸ் செஞ்ச உதவிகளால சாப்பிட்டா. அதே போவாஸ கொண்டு தேவன் செஞ்ச அற்புதத்தினால வாழவும் செஞ்சா. ஹல்லேலூயா. கதிரை பொறுக்குனவ தான் வயலுக்கு பொறுப்பாளி ஆகிவிட்டாள். எந்த வயல்ல பிழைச்சாலோ அந்த வயலுக்கு சொந்தக்காரியா வாழ்ந்தா வாழ்ந்தாள். உம்மை தானே பற்றி கொண்டே, உம்மை தானே பற்றி கொண்டே, உங்க தோளில் அமர்ந்து விட்டே, நானும் தோளில் அமர்ந்து விட்டே. உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே ராஜா, உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே இந்த உலகத்தையே மறந்து விட்டே, இந்த உலகத்தையே மறந்து விட்டே. கதிரை பொறுக்கிட்டு இருந்த ரூத்தை பார்த்து மாமி சொல்றா 3:1, என் மகளே நீ 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 சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ரசதி, என் செல்லம், என் தங்கம், இன்னைக்கு நீ நான் பிழைக்கிறதுக்கு கதிரை புறக்கிட்டு வர்ற என் தங்கம், நீ பிழைத்திருக்கும்படி இல்ல, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. பிழைச்சுக்கிட்டே இருக்கிற உங்களை வெறுமனை பிழைச்சுக்கிட்டே இருக்க தேவன் விட மாட்டார். நீங்க வாழ்ந்திருக்கும்படியான சௌக்கியத்தை உங்களுக்கு தேடி தருகிறது. ஆமென். கல்யாணம் முடிஞ்சு தம் மனைவி ரூத்தோட போவாஸ் நிக்கிறாரு. மூப்பர்கள்லாம் வாழ்த்துறாங்க, உன் வீட்டில் வர்ற மனைவிய கத்த இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ரெண்டு பேராகிய லேயாளை போல ராகேலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஹல்லேலூயா. பிழைக்க வந்தவளுக்கு தேவன் தந்த வாழ்க்கை கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை. லேயாளை போலவும் ராகேலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. அவ கொஞ்ச நாள பிழைச்சிருந்தவ, இப்ப தேவன் உதவி செஞ்சாரு. பிழைச்சிருக்கிறப்ப பிழைக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு, இப்ப வாழும் பொழுது உயர்த்திட்டாரு. ஆமென். ஆனா மாமி பெத்தலகம் வந்து வர்றப்ப தான் மருமக்களை பார்த்து சொல்ல, உங்களுக்கு வாய்க்கும் புருஷன் வீட்டில் கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. அப்படிதான் வாழ்த்துனா. தாழ்வுல தேவன் உங்களை வாழ்த்துறாரு பாருங்க, அதான் பின் நாட்கள் உங்க வாழ்க்கையாக போகுது. ஆமென். சொல்லுங்க, இன்றைய வாழ்த்துதா, இன்றைய வாழ்த்துதா, நாளைய வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை. என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய், இஸ்ரவேல் ராஜ்யம் உன்னுடைய நாட்கள்ல நிலை வரப்படும் என்றான். எப்போ எந்த நிலையில தாவீதே சவுல் வாழ்த்தினார்னா, ஒரு நாடோடியா, தள்ளு பூச்சியா, உயிர் பிழைக்கிறதுக்கு ஓடிக்கொண்டிருந்த நாட்கள்ல சொல்றார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நாடோடி மாதிரி தெரியறியா, நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். அந்த வாழ்த்து தாவீதோட பின்னாட்களின் வாழ்க்கையாவே. ஆமென். கஷ்டத்துல தேவன் உங்களை பார்த்து வாழ்த்துற அந்த வாழ்த்துதல ஒரு நாளும் அசட்ட பண்ணாதீங்க.
அற்பமாக நினைக்காதீங்க. முப்பது வயசில் கடன் பிரச்சனையில் சிக்கினப்ப நான் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு பெரிய ஒரு மனுஷன், கரார் பார்ட்டி, பெரிய கோடீஸ்வரன், இன்றைக்கும் கூட ஒரு 3-star ரேஞ்சில் எங்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் கட்டியிருக்கிறார். அவர் சொன்னார், வீட்டு வாசப்படி விட்டு போகிறப்ப, தம்பி நீ ரொம்ப நல்லவன், ஏதோ ஒரு விஷ காத்து அடிச்சிருச்சு, நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு போனார். ஒரு புறஜாதி மனுஷன் வாயில் வந்த அந்த வாழ்த்து தான் இன்னைக்கு எங்க வாழ்க்கை. என் தங்கச்சி ஆண்டவர் சொன்னார், கத்தரால் என் வார்த்தைகளால் பிழைப்பான். அப்படிதான் நடந்துச்சு. ஒரு டிஎஸ்பி ஒய்ஃப் எனக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க, கத்தரால் ஜெயம் கொள்ளுவாங்கிற வேர்டு விஷன்ல ஓடுதுனாங்க, அந்த வாழ்த்து அப்படியே வாழ்க்கை ஆயிற்று. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவன் செய்வாரா? செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்து வரா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பிழைச்சிருக்கிறப்ப உதவி செஞ்சாரு அப்படிங்கிற சாட்சி உங்களுக்கு உண்டு தானே? எஸ் பிரதர், என்னாலே நம்ப முடியல, எப்படி பிழைச்சேன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல, இந்த வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல, எவ்வளவோ குறை இருந்துச்சு, எப்படிதான் இந்த மாசத்தை நடத்தணும்னு எங்களுக்கு என்ன செய்யல தெரியல தெரியல என்று சொல்லுகிற உதவிகளை தேவன் செஞ்சிருப்பார்னா உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளையும் கத்தர் வச்சிருக்கிறார். எதிர்பாருங்க. இதுவரை பிழைச்சிருந்த வரப்போற நாட்களை நான் வாழ்ந்திருக்க போறேன் ஆண்டவரே, நீங்க என்ன உயர்த்த போறீங்க ஆண்டவரே, இதுவரை உதவி செஞ்ச தேவனை தான் நான் பார்த்திருக்கிறேன், இனிமே என்ன உயர்த்துகிற தேவனை நான் என்ன செய்ய போறேன், காக்க போறேன். துணையாளரே துணையாளரே என் இணையில்ல மனவாளரே என் இணையில்ல மனவாளரே உணவாக வந்தீரையா ராஜா உணவாக வந்தீரையா உயிரோடு கலந்தீரையா. 40 வருஷமா வனாந்தரத்துல வானத்திலிருந்து பெய்த மன்னாப பொறுக்கி தின்ன ஜனம், 40 வருஷமா வனாந்திரத்துல வாழ வச்சாரா பிழைக்க வச்சாரா? பிழைக்க வச்சா. 40 வருஷமா தேவன் செஞ்ச உதவிகளை பார்த்த ஜனம் தேசத்தை சுதந்திரிக்கிற நேரத்துல தேவன் தந்த உயர்வுகளை பார்த்துச்சு. எஸ் சுட்ட கதிர புசிச்சாங்க, மன்னா பொழிவது ஒழிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதமானது இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவும் இல்லை. சரியா இருக்கு சரியா இருக்கு சரியா இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க, அந்த நிலைமைய தேவன் மாற்றி உங்களுக்கு எதை வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்த தேசத்தின் தானியத்தை புசிக்க தேவன் கிருபை செய்கிற வருஷம் இது. ஆமென். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனத்துக்கு 430 வருஷமாவும் சொந்தமா ஒரு இடம் கிடையாது, சொந்தமா ஒரு வீடும் கிடையாது, சொந்தமா ஒரு தொழிலும் கிடையாது, சொந்தமா ஒரு வேலையும் கிடையாது, அப்படி வேலை செஞ்சாலும் கூலியும் கிடையாது. 40 வருஷமா வனாந்தரத்துல ஒண்ணு என்ன செய்யாது. ஹல்லேலூயா. ஆனா 40 வருஷம் கழிச்சு தேவன் அவனை குடியேற்றினது புதிய வீட்டுல இல்ல, புதிய தேசத்துல. 40 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு உண்டானது கிரக பிரவேசம் இல்ல, தேச பிரவேசம். ஏப்பா கஷ்டப்படுறியா வாடா, இந்த வீட்டுல குடியேறான்னு சொல்லல, தேசத்துல குடியேறுப்பா. ஹல்லேலூயா. சொந்தமா அவனுக்கு இன்னொரு வீடு பார்த்தது இல்ல, சொந்தமா அவன் தங்குறதுக்குன்னு ஒரு அறை அவனுக்கு இல்ல, அவனுக்குன்னு எதுவுமே சொந்தம் இல்ல, அவனே அவனுக்கு சொந்தம் அல்ல. ஆனா அவன் முன்னாடி தேவன், டேய் இதாண்டா உனக்கு நான் சொந்தமா தர்ற தேசம். ஆமென். பர எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கடா. பொறுக்கித்தனையே வளர்ந்தவனா,
பொறுக்கிட்டுனே பழைச்சவனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு கூலி இல்லாம விரக்தியோட சோர்வோட வாழ்ந்து பழகின அடிமையா? அந்த அடிமை அவன் கட்டாத வீட்டுல, அவன் தோண்டாத துறவுல, அவன் நடாத தோட்டத்துல. எனக்கு ஆண்டவரே, இந்த வீடு எனக்கா, பாலும் தேனு ஓடுற இந்த தேசம் எனக்கா. சம்பாதிச்சதுல குடியேறல, தேவன் தந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிச்சான். இது சுதந்திரிக்கிற ஆண்டு. ஆமென். 2019 தேவன் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற ஆண்டு. ஹாலேலூயா. ஆண்டவர் கடந்த நாட்கள் அவருடைய வார்த்தையை தந்து உங்க மனசை பிரகாசிக்க செய்திருப்பாரே, ஆனால் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள உங்களை பிரவேசிக்கவும் செய்வா. ஆமென். எந்த வார்த்தையை தேவன் உங்களிடத்துல கடந்த நாட்கள்ல பேசுறப்போ உங்க மனசு பிரகாசம் அடைஞ்சிச்சோ, அந்த வார்த்தையின்படியான காரியத்துல தேவன் உங்களை பிரவேசிக்க செய்வா. ஹல்லேலூயா. அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாகி காத்திருக்கிறது. எத்தனையோ முறை என் தாழ்மையில் இருக்கிறப்ப என்னோட நீங்க பேசினப்ப என் மனசு பிரகாசிச்சு ஆண்டவரே, என் மனசு துள்ளுச்சு ஆண்டவரே, என் வயிற்றுல இருந்த தரிசன கழிப்பா என்ன செஞ்சுச்சு, துள்ளுச்சு ஆண்டவர் சொல்ல பிரகாசிச்சுல, பிரவேசிப்ப. எஸ், என்னோட ஆண்டவர் இப்படி பேசினாரு, என்னோட இப்படி சொன்னப்ப என் உள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு, என்னால அழுகை அடக்க முடியல, என் இருதயம் உடைஞ்சிச்சு, நான் ஆச்சரியமான விதத்துல தேவனால தேற்றப்பட்டு வந்தேன்னு சொல்லி பலத்த நீங்க சாட்சி சொன்னீங்கல்ல, அந்த சாட்சி அனைத்தும் காட்சியாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல தேவன் செஞ்ச உதவியால பழச்சோம், ஆனா நாட்கள் வந்துருச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை கர்த்தர் உயர்த்துவார். எஸ், இதுவரை தேவன் செஞ்ச உதவியை வாங்கி வாங்கி தானே உங்களுக்கு பழக்கம். இனிமே தேவன் சொல்றாரு, அநேகருக்கு உதவி செய்யும்படி நீ கொடுப்ப. ஆமென். உன்னிடத்துல இருந்து அநேகருக்கு கடந்து என்ன செய்யும்? போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நெகேமியா 9:25 தான் அந்த வசனம் அற்புதமா இருக்கும் பாருங்க. நெகேமியா 9:25 அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிச்ச தனத்தை குறித்து, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவிதமான உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு சம்பாதிச்சு கொண்டல்ல, சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமோ வாழ்ந்தார்கள். சாதாரண தயவு இல்ல, உம்முடைய பெரிய தயவு. செல்வமாய் வாழ்ந்தார்கள். வாழ்ந்தார்கள் செல்வமாயும் வாழ்ந்தார்கள். யோபு கிழக்குத்தி புத்திரர் எல்லாரும் பெரிய சீமான் நல்லா வாழ்ந்திருந்த மனுஷன். இப்போ ஒரு கஷ்டம், உச்சதலிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் சுகமே இல்லை, பிள்ளையிலிருந்து சொத்துக்கள்ல இருந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு, இழந்தாச்சு. அப்படி கோணி குறுகி உட்கார்ந்துருக்கிறார். அப்ப மனைவி சொல்ற, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை பூஷிச்சு ஜீவனை விடும். அப்படின்னா செத்துப்போ, இனிமே உன்னால நமக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற நிலைமையில இவ்வளவு கஷ்டத்தோட நீங்க வாழணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, பேசாம செத்துருங்க. அதாவது என்ன, சூசைட் பண்ணிக்க. தேவனை தூஷிச்சு ஜீவனை விடும் சாக சொல்ற. எல்லாரோடையும் சேர்ந்து யோபு என்ன செஞ்சிருக்கணும், அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. யோபு யாரால பிழைச்சாலு? கர்த்தரால பிழைச்ச ஆளு. பின்னாடி வாழ்ந்திருந்தால யாரால வாழ்ந்திருந்தவர்? கர்த்தரால வாழ்ந்து இருந்தவர். ஹல்லேலூயா. வாழ்ந்த மனுஷன்,
நல்லா வாழ்ந்தவங்க, வாழ்ந்து கட்ட குடும்பம், பாவம் இப்போ என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரியான கூச்சத்தில், அந்த மாதிரியான தயக்கத்தில் தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு காண்பிக்கிற தயவுனால் பிழைச்சிட்டு இருக்கிறீங்களா? எல்லா கண்களும் கண்டு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார், உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ கஷ்டங்களை என்னோட 30 வயசுக்கு முன்னாடி நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் தற்கொலை எண்ணம் மட்டும் என் மைண்டில் வந்ததே இல்லை. சாகனுங்கிற எண்ணம் மட்டும் என் மைண்டில் உதிக்க விடாதிருந்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த கடன் பிரச்சனை என்கிற அக்னி நின்று கர்த்தர் என்னை தப்பு வச்சார். அந்த காலத்தில் நாங்கள்லாம் எப்படி வாழ்ந்திருந்தோம் தெரியுமா? அந்த காலத்தில் நாங்கள்லாம் எவ்வளவு செழிப்பாக இருந்தோம் தெரியுமான்னு சொல்லி உங்கள் தாழ்வில் தயவு செஞ்சு நீங்கள் யார்ட்டு என்ன செய்யாதீங்க, பேச. ஆண்டு சொல்கிற, நீ இதுவரை வாழ்ந்திராத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். ஆமென். யோபு கஷ்டத்துக்கு பிறகு வாழ்ந்த வாழ்க்கை அதுவரை அவர் வாழ்ந்திராத வாழ்க்கை. அவர் அவர்கிட்ட போனது ஒரு தலைமுறை தான், ஆனால் அதுக்கு பிறகு அவர் பார்த்தது 4 தலைமுறை. அவர் வாழாத வாழ்க்கை. நாங்க அப்படி வாழ்ந்தோம், நாங்க இப்படி வாழ்ந்தோம். நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், எப்படியோ நல்லா இருந்தேன் ஆண்டவரே, இப்படி போச்சு. ஆனா இன்னைக்கு என்னால சந்தேகத்துக்கு இடம் இல்லாம சொல்ல முடியும், நான் வாழ்றது ஒரு கனவு வாழ்க்கை. ஆமென். நான் வாழ்றது ஒரு பெரிய வாழ்க்கை. இதுக்கு பிறகு வாழ முடியுமா ஆண்டவரே? இதுக்கு பிறகு 30 வயசு பிறகு எங்கிருந்து ஆண்டவரே என் லைஃப் ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து நான் துவங்குறது, என்னத்தை செய்வேன், எதை பண்ணுவேன், எல்லாமே மைண்ட்ல கம்ப்ளீட்டா இருள். இனிமே என்னால சிரிக்க முடியுமா? என்னால இனிமே சந்தோஷமா இருக்க முடியுமா? வாழ்க்கையில அவ்வளவு பெரிய சஞ்சலத்துல சிக்கல் அகப்பட்ட நாட்கள்ல இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், இது என் கற்பனையில, என் கனவுல கூட, என் யோசனையில கூட வராத ஒரு வாழ்க்கை இந்த நாட்கள்ல வாழ தேவன் கிருபை செய்கிறார். எவ்வளவு சிக்கல்ல, எவ்வளவு கஷ்டத்தில் இப்ப நீங்க சிக்கியிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றா, நீங்க வாழ்ந்திருப்பீங்க. உங்களை சாக விட மாட்டேன். தற்கொலை பண்ண நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை சந்திப்பேன். எந்த பிரச்சனை உன்னை சாவலையும் கசப்பா உன் வாழ்க்கையை மாத்துச்சோ, அந்த பிரச்சனை இருந்து மீண்டு ஏழ நான் உனக்கு கிருபை செய்வேன். உங்களை எரிகிற இந்த பிரச்சனைங்கிற நெருப்புல இருந்து ஒரு எரிகொல்லிய போல கத்துறவங்களை பிடுங்கி எடுங்குவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆமென், ஆமென் சார், ஆமென். நீங்க இழந்ததை விட நீங்க அதிகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்க முன் நிலைமையை விட உங்க பின் நிலைமை பெரிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு எப்படி ஈடு செய்யறதுங்கிறது நல்லாவே தெரியும். அது ஒரு அற்புதமா உங்களுக்கு நடக்க போகுது. இந்த கஷ்டத்துல நீங்க பிழைச்சிருக்கிறது எப்படி உங்களுக்கு அற்புதமோ, அதே போல நீங்க வாழ தேவையான உயர்வுகளை தேவன் உங்களுக்கு தர்றதும் அற்புதம். போவாஸ் வயல்ல கதிர் பறக்கிறப்ப எப்படி இந்த தய போவாஸ்னால கிடைச்சிச்சுங்கிறது எப்படி 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 ரூத்துக்கு ஒரு புரியாத புதிரோ, அதே போல எப்படி நான் போவாசுக்கு நான் மனைவியானேங்கிறதும் அவளுக்கு ஒரு புரியாத புதிய போவாஸ் செஞ்ச உதவியும் அவளால் நம்ப முடியல, போவாஸ் மூலமா வந்த உயர்வையும் அவளால் நம்ப முடியல. ரெண்டு காரியத்துக்கு பின்னாடி இருந்தது கர்த்த. எத்தனை பேருக்கு ஒரு தெம்பு வருது? உங்களோட ஆண்டவர் பேசுறாரா? இடைபடுறாரா? வாழ்ந்திருப்பீங்க சொல்லுங்க. நான் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே, வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே. முன்னாடி இருந்ததை விட நல்லாவே வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே, முன்னாடி இருந்ததை விட நல்லாவே வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. எல்லாரும் எழுந்து நின்று ஆ, கோடி கோடி நன்றி ஐயா. ஐயா கோடி கோடி நன்றி ஐயா.
மறக்கல உணவாக வந்தீரையா நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை உயிரோடு கலந்தீரையா நான் உன்னை விட்டு விலகல என் உயிரோடு கலந்தே நான் உன்னை கைவிடல ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா செய்த நன்மைகள் நினைக்கின்றே நன்றியோடு துதிக்கின்றே நான் நன்றியோடு ராஜா கைவிடாத என் நாயகனே என் கல்வாரி நாயகனே தாய்மடி அவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன் கவலை இல்லையே கலக்கம் இல்லையே கவலை இல்லையே கலக்கம் இல்லையே ராஜா எதை குறித்தும் பயம் இல்லையே என் நேச நடத்துகிறேன் தினம் என் நேச நடத்துகிறேன் அமைதியா கவலை இல்லையே கவலை இல்லையே கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க கலக்கம் இல்லையே கவலை இல்லையே கலக்கம் இல்லையே கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே எதை குறித்தும் பயம் இல்லையே ராஜா எதை குறித்து பயம் இல்லையே என் நேச நடத்து துணையாளரே என் இணையில் மணவாளரே எங்க இணையில் மணவாளரே உணவாக வந்தி எங்க உணவாக வந்த உயிரோடு
செத்துருக்கிறது நான் எப்பவுமே செத்துருக்கணும். தேவன் உங்களை சாக விடலை. நீங்க பிழைச்சதுக்கு காரணம் அவர் செஞ்ச உதவி, அவரோட தயவு, அவருடைய இரக்கம். என்ன சாவுக்கு ஒப்பு கொடுக்காம என்னை காப்பாற்றினதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவர். என்னை கொண்டு நீங்க பெரிய காரியத்தை செய்ய போறீங்கிறதுக்கு அதான் அடையாள ஆண்டவர், அதான் அடையாள ஆண்டவர். அவர் உங்களோட இருக்கிறார். இந்த வாரம் நீங்க சாப்பிட்டது அவரால், நீங்க உடுத்தினது அவரால. அது 50 ரூபாயோ 100 ரூபாயோ, என் தேவன் எனக்கு செஞ்ச பெரிய தயவு. தேவன் உங்களுக்கு சிந்து விட்ட கதிரனால நீங்க பிழைச்சிங்க. அது ஈன இல்ல, அது அவமானம் இல்ல, அது நிந்தை இல்ல. இந்த கஷ்ட காலத்துல, இந்த தாழ்வின் காலத்துல நானும் என் குடும்பமும் பிழைக்கும்படி எங்களுக்காக நீங்க சிந்த விட்ட கதிர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவர. இந்த வறுமையிலையும் நான் பிழைத்திருக்கும்படி எனக்காக சிந்த விட்ட அந்த கதிர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவர. இந்த கஷ்டத்துல எனக்காக நீங்க தருகிற அந்த வருத்த பயிருக்காக ஸ்தோத்திர ஆண்டவர. காலத்துல நான் அவ்வளவு நல்லா இருந்தேன், இன்னைக்கு நான் தாழ்ந்து போயிட்டேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்க இதுவரை வாழ்ந்துடாத ஒரு வாழ்க்கைய, ஒரு பெரிய வாழ்க்கைய, கற்பனைகள் கூட உங்களுக்கு தோன்றுகிறாத ஒரு பெரிய வாழ்க்கைய, அவருடைய பெரிய தயவுனால நீங்க வாழ தேவன் கிருபை செய்வா. நீங்க வாழ தேவன் கிருபை செய்வா.